ஹாய் விஸ் வெல்கம் டு விஜி வீட்டு சமையல் இது நாம் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான விலாகுங்க ஆடி மாத இறுதியில் எல்லாருமே வீட்டில் சாமி கும்பிடுவோம் இல்லையா அதாவது நம்மளோட முன்னோர்களை நினச்சி ஏதாவது படையல் வச்சு சாமி கும்பிடுவோம் அது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக சாமி கும்பிடுவோம் அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரொம்பவே வித்தியாசப்படும் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அது எப்படி கடைப்பிடிப்போம் அப்படின்னா முக்கியமாக வடை பாயசத்தோடு தாங்க ச படையல் இருக்கும் வடை பாயாசத்தோட சமையலை விட பாயாசம் இன்றைக்கி என்ன வைப்போம் அப்படின்னா கும்மியானம் அப்படின்னு ஒரு ஸ்வீட் வகைங்க அந்த ஸ்வீட்டு தான் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு ஆடினாலே திருநெல்வேலி ஸ்பெஷல் தாங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த கும்மியானம் எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வகையான வடைக்கும் மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு உளுந்த வடைக்கும் பருப்பு வடைக்கும் ஃபஸ்ட்டு உளுந்த வடையை மிக்ஸ் பண்ணிடலாம் உளுந்த வடைக்கு உளுந்த மாவு கூட அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வடை ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் கூடவே இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வச்சிடலாம் தனியாக அதே மாதிரி பருப்பு வடைக்கும் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துடலாம் உப்பு வந்து நான் பருப்பு அரைக்கும் போதே சேர்த்துட்டேன் பருப்பு வடைக்கு நான் மிக்சரில் தான் அரைச்சேன் கிரைண்டரில் அரைக்கலை மிக்சரில் அரைச்சாதாங்க உங்களுக்கு பரபரன்னு இருக்கணும் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது பருப்பு வடைக்கு அதனால தான் மிக்சரில் அரைச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு கும்மியானை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம் கும்மியானை வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க அதில் எல்லா வகை தானியமும் சேருது இதில் மெயின் என்னென்னா பாசி பயிர் சேருங்க பாசிப்பயிர் நிறைய எடுத்துக்கோங்க நூறு கிராம் கிட்டே எடுத்துக்கோங்க முழு உளுந்து வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க தட்டைப்பயிறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கானம் எடுத்துக்கோங்க சில பேருக்கு சிறு பாசிப்பயிர் வந்து அது டேஸ்ட் பிடிக்காது அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாசி பருப்பை வறுத்து திருச்சி எடுத்துக்கலாம் ஆனால் அது வேறு டேஸ்ட்டில் தான் இருக்கும் பாசி பயிரில் செஞ்சால் மட்டும்தான் சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் கூடவே வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் அல்லது கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது கருப்பட்டி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்துருக்குறேன் அப்புறம் நெய்ல பொறிக்கிறதுக்கு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்கலாங்க வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம் இப்போது எல்லா வகையான பருப்பையும் நல்லா வறுக்கணுங்க அதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அடிகனமான பாத்திரம் அப்படின்னா தான் உங்களுக்கு சீக்கிரம் கருகாது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடில் தான் காமிக்க போகிறேன் குக்கரில் தான் வச்சு காமிக்க போகிறேன் நீங்கள் குக்கரில் செய்யாமல் பாத்திரத்துலேயும் செய்யலாம் ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடிஞ்சிருங்க பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாசிப்பயிர் நல்ல வருபட்டுனா ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வரந்தண்டியும் நல்லா வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தட்டைப்பயிர் வறுத்துக்கலாம் தட்டைப்பயிரும் அப்படிதாங்க நல்ல ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக அதோடய கலரும் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு உளுந்து வறுத்துக்கலாம் உளுந்தில் வந்து முழு உளுந்தும் கிடைக்கும் உளுந்து பருப்பும் கிடைக்கும் உளுந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணாதீங்க தோல் இருக்கிற உளுந்து மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லாவே ஹெல்தி தோல் நீக்கப்பட்ட வெள்ளை உளுந்து வந்து அவ்வளோவா ஹெல்தி கிடையாது ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த முழு உளுந்தே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கானம் யூஸ் பண்ணிக்கலாம் காணத்தையும் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க கானை வந்து எள்ளு மாதிரி கொஞ்சம் பொரியுங்க போட்ட உடனே அது பொறிஞ்சதுமே நீங்கள் எடுத்துடலாம் பாருங்க எல்லா வகையான பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்து இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு சுற்று மட்டும் சுற்றினா போதும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது அல்லது ஒரு கொலவி வச்சு லைட்டாக நுணுக்குங்க அந்த அளவே போதுமானது ரொம்ப பவுடராக திரிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது இப்படி குரகுரப்பாக தான் இருக்கணும் இப்போது இது நல்லா மிக்ஸியில் திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் உள்ள டஸ்ட் எல்லாம் எடுக்கணும் தொளி இருக்கும்லாங்க அந்த தொளி எல்லாம் எடுக்கணும் தூசி தட்டின மாதிரி தட்டணும் அப்படி தட்ட முடியல எனக்கு தட்ட தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு வாட்டி கழுவுனீங்க அப்படின்னா அந்த தூசியெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி குக்கர் வச்சிடலாம் நான் ஒரு அஞ்சு ஆறு வாட்டி கழுவி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் தான் அந்த தொளிலாம் ரிமூவ் ஆகி கிளியராக இருக்கு எனக்கு அது மாதிரி நீங்களும் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவுனா பருப்பு மூங்குற அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க எப்பவும் தண்ணி ஜாஸ்தியே இருக்கட்டும் கம்மியாயிடுச்சி அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவு தான் நான் அரிசி பச்சரிசி போட்டிருக்கிறேன் அதையும் இதோடு அரைச்சி சேர்த்துடலாம் நம்ம குக்கரில் வைக்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருக்கோம் நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா பருப்பு நல்லா அவிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அரிசி மாவை ஊற்றணும் இப்போது குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் தாங்க எல்லா வகை பருப்பும் ஒன்று போல் நல்லா அவிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த கேப்பில் நம்ம சைடில் என்ன பண்ணோம் அப்படின்னா வெள்ளத்தை காய்ச்சிடலாம் நான் ஒரு அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்குறேன் அந்த அரை கிலோ வெள்ளத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்ச போகிறேன் பாகு பதோன்னு எதுவும் கிடையாது வெள்ளம் பூரா மெல்ட் ஆகுனாலே போதும் ஸோ இந்த கேப்பில் குக்கரும் விசில் வந்துடுச்சு பருப்பெல்லாம் அவிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அதை விசில் போகும் தண்டியும் சைடில் வச்சுட்டு நம்ம வடை சுடை ரெடி ஆகலாம் ஸோ என்ன காய வச்சிருக்கிறேன் என்ன காயந்தனையும் பார்க்கலாம் எந்த மாதிரி அவிஞ்சிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா அவிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லா பருப்பும் ஒன்று போல் நல்லா அவிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளை பார்க்க ஊற்றிடலாம் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றுங்க நான் வடிகட்டி தான் வச்சுருக்குறேன் அதனால அப்படியே ஊற்றிட்டேன் இப்போ வெள்ளை பாகு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கேஸில் வைங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்லையே இருக்கட்டும் அப்போ தான் அந்த வெள்ளத்தோட இனிப்பு எல்லாம் எல்லா வகை பருப்புலேயும் இறங்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்த கேப்பில் நம்மளோட வடைக்கு வச்சுருந்த எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு வடையை சுட்டு எடுத்துடலாம் பொதுவாகவே உளுந்த வடை சுடும்போதே ஒரு சூப்பரான ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல்லே அப்படியே வடை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் பாருங்க நான் வடை சுட்டுருக்கும்போதே எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே வடை ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக சுட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம கொடுக்கணும் குட்டீஸ்க்கு அதுக்காக ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் சூப்பராக நம்மளோட உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு பருப்பு வடையும் போட்டு எடுத்துட்டேன் நான் ஸோ பருப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு கும்மியானமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட ரெடி ஆகலாம் கும்மியானத்துக்கு லாஸ்ட்டாக நெய்யில் கொஞ்சம் முந்திரையும் திராட்சையும் சூடு பண்ணி அதோட சேர்த்துடலாம் ஃபைனலாக நான் ஒரு முறை தேங்காவை துருவி அதோடு சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் சில பேருக்கு தேங்காய் ஒத்துக்காது பிடிக்காது அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் தேங்காய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கும்மியானம் ரெடி ஆற ஆற இது கொஞ்சம் இருகுங்க அதனால் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் ஸோ சூப்பராகவே இருக்கும் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகேன் நம்மளோட கிஃப்டேவ நான் அமப்படுத்துகிறேன் நான் உங்களுக்கு கிவ் ரூல்ஸ் என்ன அப்படின்னா இந்த மந்த் அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்த்து லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் மெயினாக நம்ம சேனலை இது தாங்க நம்மளோட ரூல்ஸு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பத்து வின்னர்ஸ் நான் செலக்ட் பண்ணுறதா இருக்கேன் பத்து வின்னர்ஸ்க்கு நான் கிவ் அவே கிஃப்ட் கொடுக்க போகிறேன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்